அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நேற்று நடந்த ஐபிஎல் ஃபைனலை பற்றி தான். மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அது எல்லாமே தப்பு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து அந்த கோப்பையில் ஃபஸ்ட்டே வந்து 2017 மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் தெரியும், லாஸ்ட் இயர் சர்ச் பண்ணாலும் தெரியும், எந்தெந்த டீம் ஃபைனல் போதோ அந்த ரெண்டு டீமோட நேமும் லேபிளில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த டீம் வின் பண்ணுதோ அதை அப்படியே அங்கே செட் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த கோப்பையில் அப்படி தான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணி மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம்னா, லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரு 11 ரன் எடுக்கணும், அதில் தான் ஒரு 4 பால் இருக்கும்போது 7 ரன் எடுக்கணும், சிங்கிள் சிங்கிளாக தட்டிருந்தால் கூட எடுத்துருக்கலாம், ஏன் ஸ்மித் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மேட்ச் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக அது சிக்ஸு போக வேண்டியது அங்கே கேட்ச் ஆகிடுச்சு. அது ஒரு வேணுக்குனே பண்ணுற மாதிரி தெரியல, மேக்ஸிமம் அது வேணுக்குனே பண்ணவே இல்லை. அது அடித்த ஷாட் அங்கே போய் கேட்சாக விழுந்துருச்சு. மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி ஒரு ரெண்டு டீம் வந்து சிஎஸ்கே உட்பட ரெண்டு டீம் ரெண்டு வருஷம் போட்டியிலே விளையாட முடியாது, இன்னும் நிறைய வீரர்கள் வந்து லைஃபே போயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க, நம்ப வேணாங்க. யார் ஜெயித்தாலும் எல்லாருமே நம்ம டீம் தான், எல்லாமே ஒரு பிளேயர்ஸ் தான். கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள், இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக கிரிக்கெட் பாருங்கள், பைத்தியமாக பாருங்கள். இந்தியா விளையாடும் போது மட்டும் ஐபிஎல் வந்து எந்த டீம் ஜெயித்தாலும் எந்த டீம் தோற்றாலும் இந்தியாவுக்குள்ளே நடக்குது. ஸோ அது நம்ம டீம். நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே கண்டிப்பாக வரும், சேம் பிச்சில் ஃபைனலில் மீட் பண்ணலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி.